ரெண்டு நிமிஷம் நான் சிரிச்சிடுறேன். என்ன பண்ணிட்டு இருக்க பெண்ணி, ரொம்ப அமைதியா இருக்கு. ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருக்கியா? இல்ல, நான் பைபிள் படிச்சிட்டு இருக்கேன். பைபிள் படிக்கிறியா? நீங்க கூட இதெல்லாம் யார் உனக்கு தந்தா? அது என் ஃப்ரெண்ட் கிஃப்ட் தந்தா. இதெல்லாம் நம்ம வீட்ல அலௌட் கிடையாது, தெரியுமா தெரியாதா? பைபிள்லாம் இங்க வாசிக்க கூடாது, புரியுதா? இல்லம்மா, இத வாசிக்கும் போது மனசுக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும், அதனாலதான். நீங்களும் வாசிச்சு பாருங்க. இப்படிலாம் பேசிட்டு இருக்காத, புரியுதா? ஒண்ணு பைபிள் வீட்டுல இருக்கணும், இல்ல நீ வீட்டுல இருக்கணும். ரெண்டுமே வீட்டுல இருக்க ஒரே நேரத்துல இருக்க கூடாது, புரியுதா இல்லையா? உண்மையான ஆண்டவர் யாருன்னு தெரியும். கொண்டு என்ன சரி தம்பி, போயிட்டு வா. எஸ்மா, எனக்கு நான் ஸ்கூல் போறேன். நான் மற்றவங்க போகும்போது விஷயங்களும் ஸ்கூலுக்கு போறேன்னு சொன்னா இங்க என்ன முணுமுணு பெண்ணமா பண்ணிட்டு இருக்கிற? டைம் ஆயிடுச்சு ஸ்கூலுக்கு. அதான்மா, நான் பிரேயர் பண்ணிட்டு இருந்தேன். என்னது, என்ன பண்ண? பிரேயர் பண்ணேன். யார் அதுல உனக்கு சொல்லி கொடுத்தா? மிஸ் சொல்லி கொடுத்தாங்க. இது என்ன புதுசா மிஸ் சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற? ஏஸ் பண்ணமா, செய்யற எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்காரு. நம்ம சொல்ல எல்லாத்தையும் கேட்டு இருக்காரு. அதனால இந்த ஸ்கூலுக்கு போகும்போது பத்திரமா போயிட்டு வரணும்னு அவங்க கேட்டேன். இந்த பழக்கம் இனிமேல் நீங்க வீட்டுல வச்சுக்க கூடாது. உங்க மிஸ் சொல்லி கொடுத்தா ஸ்கூலோட விட்டுட்டு வந்துடணும். வீட்டுக்கு வந்தா நான் சொல்றதா நீ கேட்கணும். நான் அப்படியே சொல்லலைங்கம்மா, ரீசன் தம்பி ரொம்ப நேசிக்கிறாங்க. இன்னொரு தடவை நீ ஜோம் பண்றத பாத்தன்னு வச்சுக்கோ, வீட்டை விட்டே துரத்தி விட்டுருங்க. ஜீசஸ் கிட்ட பிரே பண்ணா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சட்டத்தை பற்றி அவர் தானியலுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சது. தானியலுக்கு ஒரு
செஞ்சிருக்கு. அவருக்கு நல்லா தெரிஞ்சது அதிகாரிகள் எல்லாம் அவரை பிடிக்கிறதுக்காகவே இந்த திட்டம் போட்டாங்கன்னு. ஆனா தானியேல் என்ன ஆனாலும் ஆண்டவர் தான் முதல் இடம் கொடுக்கணும் முடிவு பண்றாரு. தானியேல் ஜபம் பண்றத நிறுத்துறதுக்கு எந்த சட்டமுமே முடியாது. அதனால தானியேல் வழக்கம் போல அவரோட மாடிக்கு போனாரு. அங்க அவரோட ஜன்னலை திறந்து வச்சுட்டு முழங்கால் போட்டு ஜபம் பண்ண ஆரம்பிச்சு. அதோ அதோ அங்க பாரு சரிய மாட்டிக்கிட்டான் அப்படின்னு ஒழிச்சிருந்த அதிகாரிகள் எல்லாம் பேசிக்கிட்டாங்க. தானியேல் ஆர்டர் கிட்ட ஜபம் பண்றது எப்பயுமே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. தானியேல பார்த்துட்டே இருந்த அதிகாரிகள் ஒரு நாள் முழுசும் தொடர்ந்து கவனிச்சுட்டே இருந்தாங்க. அடுத்த நாள் காலையில எல்லாரும் வேக வேகமா அரண்மனைக்கு கிளம்பி போயிட்டு இருந்தாங்க. ஓ ராஜாவே நீ வாழ்க, 30 நாளைக்கு உங்களை தவிர வேற யாரையும் வணங்க கூடாதுன்னு நீங்க சட்டம் போட்டீங்க இல்லையா அப்படின்னு ராஜா கிட்ட சொன்னாங்க. ராஜா அவங்க முகத்தெல்லாம் நல்லா பார்த்தாங்க. அந்த முகத்தெல்லாம் பார்த்த உடனே அவருக்கு புரிஞ்சிருச்சு இவங்க ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வந்திருக்காங்க. ராஜாவே அவங்களோட சட்டத்தை கீழ்படியாத ஒருத்தரை கண்டுபிடிச்சிட்டோம். தானியேல் அவரோட கடவுள் கிட்ட ஜபம் பண்ணாரு. ஒரு தடவை ரெண்டு தடவை இல்ல 3 தடவை ஜபம் பண்ணாரு. ராஜா உடனே இந்த சட்டத்தை எதுக்காக போட சொன்னாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. தானியேல பிடிக்கிறதுக்கு அதிகாரி எல்லாம் சேர்த்து ராஜாவை ஒரு திட்டம் கூட நல்லா மாட்டி அன்னைக்கு ராத்திரி தரியு ராஜாவால தூங்கவே முடியல. காலையில விடிய ஆரம்பிச்சோடனே ராஜாவே நீ வாழ்க, என்னோட ஆண்டவர் ஒரு தேவ தூதர அனுப்பினாரு. அந்த தேவ தூதர் சிங்கோ என்ன ஒண்ணும் செய்யாம அவரோட வாய கட்டி போட்டாரு அப்படின்னு சொல்றாரு. தானியேல் உயிரோடு இருக்கிறாரு அப்படின்னு தரியு ராஜா சந்தோஷத்துல குதிச்சாரு. அற்புதம் ஆச்சரியம் யாருங்க சீக்கிரமா வாங்க, தானியேல உடனே இங்க இருந்து வெளியேடுங்க அப்படின்னு ராஜா கட்டளை கொடுத்தாரு. அங்க சுத்தி இருந்த ஜனங்கள் எல்லாரும் தானியேல அவருடைய ஆண்டவர் அவரோட அன்பாலையோ அதிகாரத்தாலையும் தானியேல எப்படி பத்திரமா காப்பாத்தினாருன்னு பார்த்தாங்க. தானியேல் வணங்கற தேவன் உண்மையான தேவன் அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவருடைய தேவன் ஜபத்தை கேட்கிறவர்னு புரிஞ்சுக்கிட்டான். தானியேலுக்கு தெரிஞ்சிச்சு ஆண்டரை முழுமையா நம்ப முடியும்னு. உங்களுக்கு எப்படி? தானியேல் போல நீங்களும் ஆண்டவரோட அன்பை மத்தவங்களுக்கு காமிச்சு கொடுக்கலாம். தேவன் உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாருன்னு விசுவாசிக்கலாம். நீங்க தானியேல இருந்தா உங்களை சிங்கக்கிவில போடும்போது உங்களுக்கு கேட்கும். உண்மையிலேயே நான் அவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்க மாட்டேன். ஆனா ஆண்டவர் எனக்கு உதவி செய்வாருன்னு ஆண்டவரை நான் நம்பியிருப்பேன். என்ன ஆனாலும் ஆண்டவரை நம்ம முழுசா நம்மளால தெரிஞ்சுக்கலாம். என்ன ஆனாலும் அவருக்கு முதல் இடம் கொடுக்கணும்னு நாம புரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஆண்டவர் நமக்காக நம்ம கூட இருக்கணும்னு புரிஞ்சுக்கலாம். தானியேல் அந்த சிங்க கபில் இருக்கும் போது ஆண்டவர் அவரை பாதுகாக்கணும்னு அவர் ஜெபம் பண்ணாரு. உங்க ஒவ்வொருத்தோட வாழ்க்கையிலையும் உங்களை பயப்படுத்துற நிறைய காரியங்கள் இருக்கு. இந்த ஒவ்வொரு பிரச்சனையும் சிங்கம்னு சொல்லிக்கலாம். ஒண்ணு ஏதாவது சுகவீனமா இருக்கலாம். ஒண்ணு நம்மளோட அப்பா அம்மா அதுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா இருக்கலாம். நம்ம வீட்டுக்குள்ள யாராவது மரணமா இருக்கலாம். நம்ம படிக்கிற இடத்துல யாராவது பிரச்சனை பண்றவங்களா இருக்கலாம். இப்படிப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து அதாவது தானியேல் சிங்கத்தை போல
நம்மளும் ஆண்டர் கிட்ட இந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுதலை கொடுக்கறதுக்கு நம்ம ஜெபம் பண்ணலாம். தானியேல் ஆண்டர் கிட்ட ஜெபம் பண்றது ஒரு தடையா வந்துச்சு. நம்ம முதல்ல பார்த்தோம் சின்ன பிள்ளைங்க என்ன நடந்தாலுமே அவங்க ஆண்டருக்காக நிக்கிறதுக்கு தயாரா இருந்தாங்க. எங்க அம்மா பைபிள் வாசிக்க கூடாதுன்னு சொன்னா அப்போ நான் பைபிள் கண்டிப்பா வாசிப்பேன்னு நான் சொன்னேன். நான் ஆண்டவர் பத்தி எல்லாத்துக்கும் ட்ராக்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன். ஆனா ஒரு அங்கிள் என்ன வந்து இதெல்லாம் இங்க செய்யக்கூடாதுன்னு மறுத்தினாங்க. நான் என்னோட உயிருள்ள வரைக்கும் ஆண்டவர் பத்தின செய்திய எல்லாருக்கும் அறிவிக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு எந்த தடை வந்தாலும் நான் அதை நிறுத்த போறது இல்ல. நான் ஜெபம் பண்ண கூடாதுன்னு எங்க அம்மா ஜெபம் பண்ண கூடாதுன்னு ஆனாலும் ஜெபம் பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் கூட பேசுறத யாராலே தடுக்க முடியாது. நாங்க நாலு பேரும் ஆர்டருக்காக நிக்கிறதுக்கு தயார். நீங்க எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? தானியே ஜெபம் பண்ண கூடாதுன்னு திட்டம் வந்தாலும் அவர் ஆண்டர் கிட்ட எப்பவுமே ஜெபம் பண்ணிட்டே இருந்தாரு. அதே மாதிரி எங்களுக்கு எந்த தடை வந்தாலும் நம்ம ஆண்டர் கூட தான் இருப்போம். உங்க வாழ்க்கையில இருக்கிற தடையும் ஆண்டவர் கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அவர்கிட்ட உண்மையா ஜெபம் பண்றவங்களோட ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு பதில் அளிக்கிறதுக்கு காத்துட்டு இருக்காரு. தானியேல் எப்படி அந்த சின்ன கேள்வியில உயிரோட போயிட்டு உயிரோட மறுபடியும் வெளியே வந்தாரோ? எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் உங்களே பத்திரமா வெளியே கொண்டு வருவாரு. இந்த பாடத்தை அழகா நடத்தி தந்த பெனி ரெனி அண்ட் ஜெருக்கு நான் நன்றி சொல்றேன். உங்க கூட சேர்ந்து இன்னைக்கு பாடத்தை படிச்சது ரொம்ப சந்தோஷம். இனிமேல் நான் எந்த தடையை குறிச்சும் பயப்படாம இருக்க போறேன். எங்களோட ஜபங்களை கேட்கறதுக்கு எப்பவும் தயாரா இருக்கீங்கன்னு நாங்க இன்னைக்கு